அல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு அன்பு வைக்க வேண்டும்? ஃபித்னாவுடைய காலம் என்பதால் நபியை விட்டும் 1400 ஆண்டுகள் தூரத்தில் வாழ்வதால் இன்றுள்ளவர்களின் சர்ச்சை எதிலேயோ இருக்கிறது. சகோதரர்களே, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நபி அவர்களுடைய வார்த்தை இது. மனிதர்களே, உங்களுடைய தாய் தந்தையை விட, உங்களது பிள்ளைகளை விட, உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களையும் விட என்னை அன்பு வைக்காத வரை நீங்கள் ஈமானை அடைய மாட்டீர்கள். சகோதரர்களை, அன்பு வையுங்கள். அந்த நபியின் மீது அன்பு வையுங்கள். அன்பு வைத்தால் என்ன லாபம்? பணம் இருந்தால் வீடு வாங்கலாம், பணம் இருந்தால் வாகனம் வாங்கலாம், பணம் இருந்தால் அரசியல் செய்யலாம். நபியுடைய அன்பு இருந்தால் என்ன செய்யலாம் கேட்கலாம் நீங்கள். சகோதரர்களே, நபியுடைய அன்பு இருந்தால் முதல் விடயம், அல்லாஹ் இந்த உலகத்தில் நபியை பார்க்கும் பாக்கியத்தை தருவான். சகோதரர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் கண்மை பொத்தினால் பார்ப்பது நபியைத்தான். சகோதரர்களே, இரவல்ல பகலல்ல இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தூங்குவதற்கு தலையை வைத்தால் முதல் முதலாக பார்ப்பார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தால். சகோதரர்களே, அந்த இமாம் மாலிக்கு அல்லாஹ் நபிக்கு பக்கத்தில் வாழும் பாக்கியத்தை கொடுத்தான். இமாம் நாஃபிஅ், இமாம் நாஃபிஅ இந்த உலகத்துடைய ஷேகுல் குர்ரா, இமாம் நாஃபிஅ குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் வாயிலிருந்து கஸ்தூரி வாடை வரும். மாணவர்கள் கேட்டார்களாம், உஸ்தாத் அவர்களே, கஸ்தூரி பூசிக்கொண்டா மதரசாவுக்கு வருகிறீர்கள்? சொன்னார்களாம், இல்லை, நான் குர்ஆனை ஓதி ஓதி ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்டு எனது வாயை முத்தமிட்டார்கள். அந்த நாளிலிருந்து எனது வாயிலிருந்து கஸ்தூரி வாடை வருகிறது என்றார்களாம். அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இமாம் மாலிக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் மதீனாவிலே. சகோதரர்களே, நபியின் மீது அன்பு வையுங்கள், நபியை பின்பற்றுங்கள். அல்லாஹ் முதல் தரும் பாக்கியம். இந்தியாவில் எத்தனை உலமாக்கள் இருந்திருக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் புகாரியை ஓதி கொடுப்பார்கள். இரவு நேரத்தில் நபியை கனவில் கண்டு நபியோடு பேசுவார்கள். இது முதல் பாக்கியம். இரண்டாவது பாக்கியம், சகோதரர்களே, உண்மையான அன்பு இருந்தால் அல்லாஹ் சில சமயம் நபியுடைய ஊருக்கு நம்மை அழைத்தெடுப்பார். ஸ்ரீலங்காவில் கொழும்பில் வாழ்கிறோமே என்று அச்சப்பட தேவையில்லை. அந்த அன்பு இழுத்தடிக்கும் சகோதரர்களே. மூன்றாவது பாக்கியம், கண்ணியமிக்க சகோதரர்களே, மூன்றாவது பாக்கியம், ஹஜ்ரத் பிலால் பின் ரபாஹ் தன்னுடைய மௌத்துடைய சமயம் மிஸ்கண்ட் அத்தரை உடம்பில் பூசி பாட்டு படித்தார்களாம் சந்தோஷத்தால். என்ன சந்தோஷம்? கதன்னல்கல் அஹிப்பா முஹம்மதன் வஹிஸ்பா, நாளே நாள் சந்தோஷமான நாள். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி சந்திக்கும் நாள். சகோதரர்களே, மௌத்தானதோடு அந்த நபியை சந்திக்கலாம். மூன்றாவது பாக்கியம் சகோதரர்களே, நபியுடைய உயிர் எல்லியில் இருக்கிறது, அங்கு போய் நபியோடு சேர்ந்து கொள்ளலாம். நான்காவது பாக்கியம் சகோதரர்களே, கபருக்குள் வைக்கப்பட்டதோடு மூன்று கேள்வி கேட்கப்படும். மூன்றாவது கேள்வி, மா தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த ரசூலுல்லாஹி பத்தி நீ என்ன சொல்கிறாய்? அன்பு வைத்து நபியை பின்பற்றினால் சொல்லலாம், இது எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐந்தாவது பாக்கியம் சகோதரர்களே, மஹ்ஷருடைய மைதானத்தின் தலைவர் சையிதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, மஹ்ஷருடைய மைதானத்தில் நபியுடைய மிம்பர் மஹ்ஷருடைய மைதானத்தில் கொண்டு வரப்படும். அந்த மிம்பரிலே நபி அவர்கள் சொன்னார்கள், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா வ மிம்பரி அலா ஹௌதி, எனது மிம்பர்
அவுதுல் கௌசர்லே கொண்டு வந்து வைக்கப்படும். நபி அவர்கள் மிம்பரில் ஏறி நம் ஒவ்வொருவரையும் பார்ப்பார்கள். சகோதரர்களே, பார்க்கும் பொழுது யாருடைய உடம்பு வெளிச்சமாக இருக்குமோ, புது எடுத்ததால் முகமும் கையும் காலும் வெள்ளையாக இருக்கும். நபி அவர்கள் கூப்பிட்டு எடுப்பார்கள் நம்மை. சகோதரர்களே, ஐந்தாவது பாக்கியம் இது. ஆறாவது பாக்கியம் சகோதரர்களே, நபி அவர்களுக்கு சொந்தமானதுதான் ஹவுதுல் கௌசர். நபி அவர்களுக்கு சொந்தமானது ஹவுதுல் கௌசர். தடாகம், அதனுடைய தண்ணீர் அஸ்ஃபா மினல் லபன், பாலை விட வெண்மையானது, அஹ்லா மினல் அஸல், தேனை விட இனிப்பானது, அப்ரது மினல் தல்ஜ், பனிக்கட்டியை விட குளிரானது. நபியுடைய கையால் தண்ணீர் குடிக்கலாம் சகோதரர்களே. ஆறாவது பாக்கியம். ஏழாவது பாக்கியம் சிராத்துல் முஸ்தகீமை லேசாக கடந்திடலாம் சகோதரர்களே. ஏழாவது பாக்கியம், எட்டாவது பாக்கியம் மீசானில் சகோதரர்களே அமல்கள் பாரமாகிவிடும். நபியை பின்பற்றுங்கள், நபியோடு அன்பு வையுங்கள், அளவு கடந்த அன்பு வையுங்கள் சகோதரர்களே. அளவு கடந்த அன்பு வைத்து வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்று இந்த பூமியில் வாழ பாருங்கள் சகோதரர்களே. கடைசி இன்பம், கடைசி இன்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கலாம் சகோதரர்களே. மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்திகீன் வஷ்ஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ன உலாயிக ரஃபீகா. கண்ணியமிக்க சகோதரர்களே, நபியுடைய சொர்க்கம் இலேசானது அல்ல. பதிருத்தத்தில் ஷஹீதான ஹாரிசாவுடைய தாய் வந்து அழுதார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் எங்கிருக்கிறார்? சொர்க்கத்தில் இருந்தால் பொறுமையாக இருப்பேன், சொர்க்கத்தில் இல்லை என்றால் நானும் அழுதழுது விடுவேன். நபி அவர்கள் சொன்னார்கள், யா உம்மா ஹாரித், உனது மகன் சொர்க்கத்தில் அல்ல, தற்பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சாதாரண ஒரு பிள்ளைக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் எது சகோதரர்களே? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலா. சில உலமாக்கள் எழுதுகிறார்கள், நபியுடைய சொர்க்கத்தின் பெயர் வஸீலா, நபியுடைய சொர்க்கத்தின் பெயர் வஸீலா. அந்த வஸீலா என்ற சொர்க்கத்திலிருந்து அல்லாஹுவை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த சொர்க்கத்தில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசியுங்கள். அல்லாஹ் நேசிக்கின்றான், நபிமார்கள் நேசிக்கிறார்கள், மலக்குகள் நேசிக்கிறார்கள், மரங்கள் அன்பு வைக்கிறது, கல்லுகள் அன்பு வைக்கிறது. நாம் சகோதரர்களே அன்பு வைப்பதில் தவறிவிடக் கூடாது. பெருமதியான ஒரு விடயம் இந்த அன்பு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களாம், இஸ்லாத்திலே எனக்கு மிக விருப்பமான ஹதீஸ், அல் மர்உ மா மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை அன்பு வைக்கிறானோ அவரோடு தான் இருப்பார் என்ற ஹதீஸ். நான் ரசூலுல்லாஹுவை அன்பு வைக்கிறேன், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்களாம், ரசூலுல்லாஹுவை அன்பு வைக்கிறேன். அதனால் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனசை கூப்பிட்டு கேட்டார்கள், நபியுடைய ஜனாசாவை அடக்கி விட்டு வரும் பொழுது, அனஸ், நீ நபியோடு வைத்திருந்த அன்பு எனக்கு தெரியும். அந்த அன்பு இருக்கும் பொழுது எவ்வாறு நபியுடைய உடம்புக்கு மண் போடுவதற்கு உனது மனம் இடம் கொடுத்தது? அனஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபாத்திமா என்ன செய்க, ஏதும் செய்ய முடியாத நிலைமையில்தான் நபியுடைய உடம்புக்கு மண் போட்டோம். நபியுடைய அடிமை ஷுக்ரான் சகோதரர்களே, நபிக்கு 30க்கு மேற்பட்டவர்கள் பணிவிடை செய்வார்கள். ஷுக்ரான் நபியுடைய புடவையை கையில் வைத்திருந்தார். நபி அவர்கள் சிவப்பு விரிப்பில் தான் உட்காருவார்கள். ஜனாசாவை கபருக்குள் வைப்பதற்கு முன்னால் கபருக்குள் ஷுக்ரான் இறங்கி அந்த புடவையை கபருக்குள் விரித்தார். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஷுக்ரான்
ஏன் அந்த புடவையை விரித்தாய்? சொன்னார்களாம், சுக்ரான், அந்த புடவையில் இதற்கு பிறகு யாரும் உட்காரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புடவை அன்பு வைத்தார்கள். சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், நபி அவர்கள் வுது எடுத்தால் அந்த வுதுவுடைய தண்ணீர் கீழே விழாது. சஹாபாக்கள் உடனே எடுத்து முகங்களில் தடவி கொள்ளுவார்கள். தண்ணீர் இல்லாதவர்கள் யாருடைய கையில் தண்ணீர் பட்டதோ அந்த கையை தடவி உடம்பில் தடவி கொள்ளுவார்கள். சகோதரர்களே, அன்பின் உச்சகட்டம் அன்பு வைத்தால் மாத்திரம்தான் பின்பற்றலாம். சகோதரர்களே, எனக்கு அன்பில்லை, நபியை பின்பற்றுகிறேன் என்றால் அவர் பொய் சொல்லுகிறார், அவர் பொய் சொல்லுகிறார். நபியின் மீது அன்பு முதல் வர வேண்டும். மனைவியை விட, பிள்ளைகளை விட, உயிரை விட அன்பு வைக்க வேண்டும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரை விட அன்பு வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவரும் நபியை அன்பு வைத்தார்கள், நபியை பின்பற்றினார்கள். சகோதரர்களே, அப்துல்லா பின் உமரை ஒருவர் பார்த்தால் சொல்லுவாராம், பைத்தியக்காரர், ரசூலுல்லாஹி போல் வாழ்ந்தவர். சகோதரர்களே, நபியை போல் வாழ்ந்தவர். எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்யும் பொழுது நாக்கை தீட்டுவார்கள். நாக்கை தீட்டும் பொழுது உங்களுக்கு தெரியும் என்ற சத்தம் வரும். அலிஃப் ஐன், அலிஃப் ஐன் என்ற சத்தத்தை கூட சஹாபாக்கள் பதிவு செய்து வைத்தார்களே தெரியுமா? நபியுடைய அந்த சத்தம் கூட மறையக்கூடாது. சகோதரர்களே, அதை பின்பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள் மிஸ்வாக் செய்வார்களாம். அந்த சத்தம் வெளியே கேட்குமா? நபியை அணு அணுவாக பின்பற்றினார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, வேதம் இல்லாதவர்களும் நபி அனுப்பப்படாத சமூகமும் இந்த தலப்பாகை கட்டுவதிலும் முடிகள் வளர்ப்பதிலும் எந்த அளவு பின்பற்றுகிறது? சகோதரர்களே, நபி அனுப்பப்பட்ட சமூகம் நாம், இஸ்லாத்தை கொடுக்கப்பட்ட சமூகம் நாம், சொருக்க நன்மாராயம் சொல்லப்பட்ட சமூகம் எந்த அளவு அந்த நபியை பின்பற்ற வேண்டும்? சகோதரர்களே, இன்று உங்களுக்கு தெரியும், சீக்கியர்கள் கட்டும் தலப்பாகை, வளர்க்கும் முடிகள் சீக்கியர்களுடைய கட்டளை. சகோதரர்களே, தலப்பாகை கலத்த முடியாது, தாடியை உடம்பில் எந்த முடியையும் வெட்ட முடியாது. இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளை போன்று சீக்கியர்களுடைய மதத்தின் ஐந்து கடமை, ஒன்று தலப்பாகை, இரண்டாவது எந்த முடியையும் வெட்ட முடியாது, மூன்றாவது கையில் ஒரு காப்பு அணிய வேண்டும், நான்காவது உள்ளாடை அணிந்தே இருக்க வேண்டும், ஐந்தாவது சகோதரர்களே ஒரு கத்தி அல்லது வாள் வைத்திருக்க வேண்டும். பாருங்கள் எந்த உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு குர்ஆன் இறங்கியதா? அவர்களுக்கு யாராவது நபி இறங்கினார்களா? அல்லது சொர்க்க நரகம், சொர்க்க வாக்குறுதி இருக்கிறதா? சகோதரர்களே, ஆனால் நாம் தான், முஸ்லீம்கள் தான் அன்பிலே குறை செலுத்துகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்று வாழுங்கள். சகோதரர்களே, நபி அவர்களுடைய முடி, உலமாக்கள் நபியுடைய முடியை பற்றி மாத்திரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது, மீசை முடி எவ்வாறு இருந்தது, தாடி முடி எவ்வாறு இருந்தது, சக்கத்து முடி, மர்மஸ்தான முடி, சகோதரர்களே இதை பின்பற்றினாலே போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்று நபி அவர்கள் முடியை நேராக வளர்ப்பார்கள், இல்லாவிட்டால் நேராக வெட்டி விடுவார்கள். சகோதரர்களே, நடுவில் வைத்து வளைத்து வெட்டுவது இஸ்லாம் அல்ல, அது யஹூதித்துவம். சகோதரர்களே, அதே முடி மீசையில் வந்தால் நபி அவர்கள் சொன்னார்கள், மீசையை கத்தரியுங்கள், மீசையை வளர்க்காதீர்கள். நபியுடைய முறை சகோதரர்களே, அதே முடி தாடிக்கு வந்தால் நபி அவர்கள் சொன்னார்கள், தாடியை அடர்த்தியாக வளருங்கள், தாடியை அடர்த்தியாக வளருங்கள். நபியுடைய தாடியில் முதல் முதலாக நரைத்தது அனஃபா என்ற சின்ன தாடிதான். நபியுடைய தாடியில்
பதினேழு தாடி நிறைத்ததை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எண்ணி விட்டார்கள், அன்பால் எண்ணினார்கள். சகோதரர்களே, அதே முடி கக்கத்தில் வந்தால் சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நபி அவர்கள் தொழும் பொழுது நபியுடைய கக்கத்தின் வெண்மையை நாங்கள் பார்த்தோம். கக்கத்து முடியை நபி அவர்கள் சொன்னார்கள், அதை புடுங்கி எடுங்கள். கக்கத்து முடிக்கு இஸ்லாம் என்ன தெரியுமா? புடுங்கி எடுங்கள். அதே முடி மர்மஸ்தானத்தில் வந்தால் ஹல்குல் ஆனா, அதை வலித்தெடுங்கள், அதை வலித்தெடுங்கள். எவ்வளவு அழகான இஸ்லாம் சகோதரர்களே! இது போன்று பல்லாயிரம் விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் பேசினார்கள். அவைகள்தான் புகாரியாகவும் முஸ்லிமாகவும் திருமிதியாகவும் நசாயியாகவும் இப்னு மாஜாவாகவும் சகோதரர்களே கிரந்தங்களாக மாறின. அந்த நபியுடைய வார்த்தைகள் கிரந்தங்களாக மாறின. சகோதரர்களே, நமது வாப்பாவுடைய கபர், அப்பாவுடைய கபர் இந்த ஜாவத்தை அடக்கப்பட்ட நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கப்பட்ட கபர்கள் ஏதாவது தெரியுமா? இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது தெரியாது. ஆனால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்தும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, நபியின் மீது அன்பு வையுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், மனைவிக்கு சொல்லிக் கொடுங்கள். சகோதரர்களே, நபியை பின்பற்றுங்கள். ஒரு நாள் அந்த நபியை சந்திக்க இருக்கிறோம். கண்ணை பொத்தியதோடு இன்ஷா அல்லாஹ் அந்த நபியை சந்திக்க இருக்கிறோம். மஹ்ஷர் மைதானத்தில் அந்த நபியை பார்க்க இருக்கிறோம். சகோதரர்களே, சந்தோஷம் அடைவோம், நிம்மதி அடைவோம், உயர்ந்த சொர்க்கத்தை